My students, 10 social science, page number 105, lesson 9, history, freedom struggle in Tamil Nadu. சுதந்திரப் போராட்டத்தை பற்றி தமிழ்நாட்டிலுடைய பங்கு அப்படிங்கிறது தான் இந்த லெசனில் நம்ம படிக்க போகிறோம். சுதந்திர போராட்டத்தில் யாரெல்லாம் போராடினாங்க, அந்த தலைவர்களை பற்றியும் அவருடைய சீர்திருத்தங்கள் பற்றியும் இந்த லெசனில் படிக்க போகிறோம். இன்ட்ரடக்ஷன். As early as the late 18th century, the Palayakaras resisted the English attempts to establish their political hegemony in Tamil Nadu. முதல் லெசனில் நம்ம 6th லெசனில் நம்ம படிச்சிருக்கோம், பாளையக்காரர்கள் வந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்து அதை பற்றி படித்தோம். வெள்ளூர் ஃபோர்ட் இன் 1806, வெள்ளூர் கோட்டை தகர்க்கப்பட்டது. அங்கே வந்து திப்பு சுல்தானுடைய கொடி ஏற்றப்பட்டு அங்கே வந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்த ஒரு புரட்சி, ஒரு ரெவல்யூஷனை நம்ம படிச்சிருக்கோம். அதெல்லாம் தான் நம்ம இந்த தமிழ்நாட்டில் உள்ள போராட்டங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்க போகிறோம். அப்புறம் ஆங்கிலேயருடைய கல்வி, வெஸ்டர்ன் எஜுகேஷன் இந்தியாவில் வந்ததும் தமிழ்நாட்டில் வந்ததும் மிடில் கிளாஸ் பீப்புள் எல்லாம் ஆங்கிலேயருக்கு எதிராக எதிர்ப்பு தெரிவித்தாங்க. வெஸ்டர்ன் எஜுகேஷன் அண்ட் ஈவென்டியல் எமர்ஜென்ஸ் ஆஃப் எஜுகேட்டட் இந்தியன் மிடில் கிளாஸ் த ஸ்ட்ரகிள் அகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ் டுக் த கான்ஸ்டிடியூஷனல் பாத். ஆக இந்த மாதிரி வெஸ்டர்ன் எஜுகேஷனையும் இந்தியா அந்த தமிழ்நாட்டு கொண்டு வந்ததையும் மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. தென் ஏர்லி நேஷனலிஸ்ட் ஸ்ட்ரிங் இன் தமிழ்நாடு, தொடக்க கால தேசிய அதிர்வுகள். ஆக முதன் முதல்ல மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி சென்னை வாசிகள் சங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு சங்கம் வந்து ஆங்கிலேயர் எதிர்க்கிறதுக்காக சென்னை வாசிகளால் ஏற்படுத்தப்பட்டது. த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், இட் வாஸ் ஸ்டார்டட் பை கஜ்லு லக்ஷ்மி நரசு என்பவரால் முதன் முதல்ல சென்னை வாசிகள் சங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் வந்து ஏற்படுத்தப்படுது. இட் கன்சிஸ்ட் பிரிமிலரி ஆஃப் மெர்ச்சன்ட்ஸ், நிறைய வியாபாரிகள்லாம் சேர்ந்து இந்த ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தி, டு ப்ரொமோட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இட்ஸ் மெம்பர்ஸ் அண்ட் இட்ஸ் ஃபோக்கஸ் வாஸ் ஆன் ரிடக்ஷன் ஆஃப் டாக்ஸேஷன். ஆக ஆங்கிலேயர்களுடைய டேக்ஸ் முறை அதை குறைக்கிறதுக்காக, ஆங்கிலேயரை எதிர்க்கிறதுக்காக மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் ஆரம்பிக்கப்பட்டது. வியாபாரிகளால் வரி வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லி ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த அமைப்பும் பார்க்குறோம். இட் ஆல்சோ ப்ரொட்டஸ்ட் அகெயின்ஸ்ட் த சப்போர்ட் ஆஃப் த கவர்மெண்ட் டு கிறிஸ்டியன் மினிஸ்ட்ரி ஆக்டிவிட்டீஸ். ஆக ஆங்கிலேயர்கள் தான் கிறிஸ்டியானிட்டி அதிகமாக பரப்புனாங்க, அதை எதிர்ப்பு தெரிவிக்கவும் வரிகளை, ரிடக்ஷன் ஆஃப் டேக்ஸ், வரிகளை குறைக்கிறதற்கும் இந்த ஆர்கனைசேஷன் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் வந்து தொடங்கப்பட்டது. இட் ட்ரூ த அட்டென்ஷன் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் த கண்டிஷன் அண்ட் நீட்ஸ் ஆஃப் த பீப்புள், மக்களுடைய தேவைகளை எல்லாத்தையும் பூர்த்தி செய்கிறதுக்காக இந்த அமைப்பு மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் ஏற்படுத்தப்பட்டு ஆங்கிலேயரை வந்து எதிர்த்தாங்க. இது ஷார்ட்டாக தான் எம்என்ஏ அப்படின்னு சொல்லப்படும், மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். அஜிடேஷன் அகெயின்ஸ்ட் டார்ச்சர் ஆஃப் த பெசன்ஸ் பை ரெவன்யூ அஃபீஷியல்ஸ், அது விவசாயிகளை மிகவும் டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க, அதனால தான் அவங்க வந்து இதை எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அதற்காக போராடி இந்த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் மூலமாக டார்ச்சர் கமிஷன் அந்த இவென்டியல் அபாலிஷன் ஆஃப் த டார்ச்சர் ஆக்ட், அது விவசாயிகளை சித்திரவதை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி டார்ச்சர் ஆக்ட் ஒன்றையுமே, ஒரு சட்டத்தையே அவங்க வந்து ஏற்படுத்தியிருக்கிறாங்க இந்த அமைப்பு மூலமாக. ஹவவர் பை 1862 த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் ஹேஸ் சீஸ் டு எக்ஸிட். அதுக்கு பிறகு வரி வசூல் சட்ட ஒழிப்பு அதையும் வந்து அவங்க ஏற்படுத்தியிருக்கிறாங்க. ஆக இந்த மாதிரி அந்த சங்கத்தின் மூலமாக, அமைப்பின் மூலமாக மக்களுக்கு சில நல்ல திட்டங்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படுது. தென் பிகினிங்ஸ் ஆஃப் த நேஷனலிஸ்ட் ப்ரெஸ் த ஹிந்து அண்ட் சுதேசமித்ரன். அது முதல்ல வந்து தேசிய அளவில் இருந்த ப்ரெஸ், ஆங்கிலேயருக்கு எதிராக இந்தியர்களால் ஏற்படுத்தப்பட்ட பத்திரிகைகள்லாம் என்னெல்லாம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். முத்துசுவாமி அஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் ஜட்ஜ் ஆஃப் த மெட்ராஸ் ஹைகோர்ட் இன் 1877 கிரியேட்டட் பரோர் மெட்ராஸ் பிரசிடென்சி. முதல் முதல்ல ஹைகோர்ட் ஜட்ஜாக இந்தியர் நியமிக்கப்பட்டது 1877 நடைபெற்றது. த ப்ரெஸ் அப்போஸ் த அப்பாயின்மெண்ட் ஆஃப் த எஜுகேட்டட் யூத் ரியலைஸ் தட் த ப்ரெஸ் வாஸ் என்டர்லி ஓன் பை யூரோப்பியன்ஸ். ஆக இந்தியர் வந்து முதல் முதல்ல ஜட்ஜாக நியமிக்கப்பட்டதுக்கு எல்லா பத்திரிகைகளாக ஆங்கிலேயருடைய பத்திரிகைகள் எதிர்ப்பு தெரிவித்தது. த நீட் ஃபார் அ நியூஸ் பேப்பர் டு எக்ஸ்பிரஸ் த இந்தியன் பெர்ஸ்பெக்டிவ் வாஸ் நீன் லீஃப்லெட். ஆக இந்தியருடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் வெளிப்படுத்துறதுக்காக ஒரு நியூஸ் பேப்பர் கட்டாயம் வேணும் அப்படின்னு சொல்லி அதற்கு ஆதரவு தெரிவித்தாங்க. சுப்பிரமணியன், வீரராகவாச்சாரி அண்ட் ஃபோர் அதர் ஃப்ரெண்ட்ஸ் டுகெதர் ஸ்டார்டட் அ நியூஸ் பேப்பர். நான்கு பேரும் சேர்ந்து
ஹிந்து பேப்பர் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. த ஹிந்து தமிழ்லேயும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. த ஹிந்து பேப்பர் வந்து 1878 அந்த வருஷங்கள்லேயே ஆரம்பிக்கப்பட்டது. அது இந்தியர்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பத்திரிகையாக இருந்தது. ஜி சுப்பிரமணியன் ஆல்சோ ஸ்டார்டட் அ தமிழ் நேஷனலிஸ்ட் பீரியாடிக்கல் சுதேசமித்ரன். சுதேசமித்ரன் ஒரு பத்திரிகையும் சுப்பிரமணியன் அவரால் ஏற்படுத்தப்பட்டது. ஆக இந்த மாதிரி பத்திரிகைகள் நம்ம தமிழ்நாட்டில் தமிழர்களுடைய இந்தியர்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு பத்திரிகைகள் அந்த காலமே தொடங்கப்பட்டது. த ஃபவுண்டிங் ஆஃப் த ஹிந்து அண்ட் சுதேசமித்ரன் ப்ரொவைடட் என்கரேஜ்மெண்ட் டு ஸ்டார்டிங் த அதர் நேட்டிவ் நியூஸ் பேப்பர்ஸ் சச்சஸ் இந்தியன் பேட்ரியாட். அதுபோக இன்னும் சில பத்திரிகைகள் இந்தியன் பேட்ரியாட், இந்தியன் மெயில், மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட், தேசாபிமானி, விஜயா, சூரியோதயம் அண்ட் இந்தியா, இந்த பத்திரிகைகளும் இந்த மாதிரி அந்த சுதந்திர போராட்டத்தில் மக்களை விழிப்புணர்வு செய்யறதுக்காக நிறைய பத்திரிகைகள் வந்து ஏற்படுத்தப்பட்டது. தென் மெட்ராஸ் மகாஜன சபா, இதுவும் ஒரு ஆர்கனைசேஷன் தான், எம்எம்எஸ் அப்படின்னு சொல்லி ஷார்ட்டாக கொடுத்துருக்குது. மெட்ராஸ் மகாஜன சபா அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்படுது. ஸ்டார்டட் பை வீரராகவாச்சாரி அண்ட் அனந்தச்சார்லு, ரங்கையா அண்ட் ஃபியூ தசி இவங்களால் தொடங்கப்பட்டது மெட்ராஸ் மகாஜன சபா. ஆக்டிவ் ரோல் அட் செக்ரட்டரி அனந்தர் சார்லு தான் அங்கே வந்து செக்ரட்டரியாக இருக்கிறார். த மெம்பர்ஸ் மெட் பீரியாடிக்கலி டிபேட்டட் பப்ளிக் இஷ்யூஸ், நிறைய மீட்டிங்லாம் நடத்துகிறாங்க. கண்டக்டர் ஹால் மீட்டிங்ஸ் அண்ட் கம்யூனிகேட்டட் தர் வியூஸ் டு த கவர்மெண்ட், நிறைய மீட்டிங்லாம் நடத்தி அரசுக்கு அவங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவிக்கிறாங்க. அவங்களுடைய சார்பாக சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் இன் இங்கிலாந்து அண்ட் இந்தியா, இவங்களுடைய டிமாண்ட்ஸ் என்ன? இந்த மெட்ராஸ் மகாஜன சபா வந்து சிவில் சர்வீஸ் தேர்வு, சிவில் சர்வீஸ் தேர்வுனா ஐஏஎஸ் ஐபிஎஸ் கலெக்டருக்கு பரீட்சை எழுதுவாங்கள, அந்த ஐஏஎஸ் தேர்வுகள்லாம் இங்கிலாந்தில் மட்டும்தான் அப்போ நடந்தது. இந்தியாவிலேயும் நடத்தணும், இங்கிலாந்துலாம் பிரிட்டிஷ் மட்டும்தான் இங்கே கலெக்டர் ஆக முடியும், இந்தியாவில் நடத்தினா தான் இங்கே உள்ளவங்களும் அதில் பரீட்சை எழுதி கலெக்டர் ஆக முடியும். அதனால் வந்து இந்த பரீட்சை இங்கேயும் நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் இன் இங்கிலாந்து அண்ட் இந்தியா, அபாலிஷன் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் இந்தியா இன் லண்டன், லண்டனில் கொண்டு கவுன்சில் மீட்டிங் வந்து வைக்கக்கூடாது, இந்தியாவில் உள்ளவங்க கலந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க. தென் ரிடக்ஷன் ஆஃப் டாக்ஸஸ், வரியையும் குறைப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கைகளும் இந்த மெட்ராஸ் மகாசன சபா மூலமாக பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கப்படுது. மெனி ஆஃப் இட்ஸ் டிமாண்ட்ஸ் வேர் அடாப்டட் லேட்டர் பை த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், இந்த கோரிக்கைகள் எல்லாம் லேட்டராக ரொம்ப பிந்தி இந்திய நேஷனல் காங்கிரஸ் 1885 ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் நம்ம இந்தியாவுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணப்படுது, கொடுக்கப்படுது. தென் மாடரேட் ஃபேஸ், மாடரேட் அப்படின்னா மிதவாதிகள், மிதவாத தலைவர்களாக தாதாபாய் நவரோஜி, கோகலே இவங்கெல்லாம் காங்கிரஸ் லீடர்ஸ் இருந்து அமைதியான முறையில் நமக்கு வந்து சுதந்திரத்தை வாங்கணுங்கிற முறையில் இவங்கெல்லாம் வந்து ஈடுபட்டதாக சொல்லப்படுது. இந்திய நேஷனல் காங்கிரஸ் லீடர்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா அட்டெண்டட் செவரல் மீட்டிங்ஸ் பிஃபோர் த ஃபார்மேஷன் ஆஃப் த காங்கிரஸ், காங்கிரஸ் அமைப்பு கூடுறதுக்கு முன்னாடி 1884 தியோசபிக்கல் சொசைட்டி அட் அடையாறில் முதல் முதல்ல இந்த அன்னிபெசன்ட் அம்மையாரால் இந்த தியோசபிக்கல் சொசைட்டி அடையார், சென்னையில் உள்ள அடையாரில் முதல்ல ஏற்படுத்தப்படுது. அங்கே மிதவாதிகள்லாம் கூடி நிறைய கூட்டங்கள் மூலமாக அரசாங்கத்துக்கு அவங்களுடைய சுதந்திர வேட்கை, சுதந்திர தாகத்தை வந்து வெளிப்படுத்துகிறாங்க. த ஃபஸ்ட் செக்ஷன் ஆஃப் இந்திய நேஷனல் காங்கிரஸ், அதுக்கு பிறகு இந்திய தேசிய காங்கிரஸுங்கிற அமைப்பு, இன்றைக்கி இருக்கிற காங்கிரஸ் தான் முந்தியுள்ள காங்கிரஸ் அமைப்பு. 1885 முதல் முதல்ல ஃபஸ்ட் மீட்டிங் வந்து பாம்பேயில் கூடுறாங்க. அதில் 72 டெலிகேட்ஸ், 72 பேர் கூடியிருக்கிறாங்க. அதில் 22 மெம்பர்ஸ் வந்து சென்னையிலிருந்து வந்து அவங்க வந்து கூடியிருக்கிறாங்க. த செகண்ட் செக்ஷன் வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து கல்கத்தாவில் நடந்தது 1886 தாதாபாய் நவரோஜி அவர் வந்து அவர் தலைமையில் வந்து நடந்தது. தென் தேர்ட் செஷன் மக்கீஸ் கார்டன், ஆக இன்றைக்கி இருக்கிற சென்னையில் 1000 விளக்கு பகுதின்னு ஒன்று இருக்குது, 1000 ஸ்லைட்ஸ், அந்த பகுதிகளில் 3rd காங்கிரஸ் மாநாடு வந்து நடைபெற்றது. எல்லா மாநாடும் ஆங்கிலேயர்களுக்கு நம்ம இந்தியர்களுடைய கோரிக்கைகளை வந்து அதில் வைக்கிறார். தென் ப்ராமினென்ட் நேஷனலிஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு இந்த மாட்ரேட் ஃபேஸ், தொடக்க கால மிதவாத தேசியவாதிகள் யாரெல்லாம்னு பார்க்கும்போது ஸ்ரீனிவாச சாஸ்திரி, சிவசாமி, நடேசன் இவருடைய தலைமையிலையும் மிதவாத முறையிலையும் வந்து நிறைய மீட்டிங்ஸ் நடத்துகிறாங்க. ஸ்பீச் நிறைய உரையாடல் எல்லாம் நடத்தி The activities consist of conducting hall meetings and deliberating the problems of the country in English. பிரிட்டிஷாருடைய ஆட்சியில் என்னென்ன ப்ராப்ளம் இந்தியர்களுக்கு இருந்தது அப்படிங்கிறத எடுத்து சொல்லுறதுக்காக நிறைய மீட்டிங்லாம் இங்கே வந்து மிதவாத முறையில் நடத்துகிறாங்க. மாஸ் பப்ளிக் மீட்டிங்ஸ் அண்ட் யூஸ்ட் வெர்னாகுலர் லாங்குவேஜ் டு அட்ரஸ் த லார்ஜிங்
பப்ளிக் டு பி நோன் அஸ் மாட்ரேட் மிதவாத முறையில் தங்கள் சுதந்திரம் வேணும்னு சொல்லி மிதவாத தலைவர்கள்லாம் சேர்ந்து பெரிய கூட்டங்கள்லாம் நடத்துகிறாங்க. அவுட் ஆஃப் திஸ் 607 ஆல் இண்டியா டெலிகேட்ஸ் ஆஃப் 362 வேர் ஃப்ரம் மெட்ராஸ். இந்த கூட்டத்திலையுமே 362 பேர் மெட்ராஸ்லேருந்து கூடுறாங்க. 600 பேருக்கு மேலே இருந்ததில் 362 பேர் மெட்ராஸ்லேருந்து கூடுறதாக சொல்லப்படுது. தமிழ்நாடு வாஸ் தென் பார்ட் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி பிரசன்டே ஸ்டேட்ஸ். ஆக முந்தி வந்து தமிழ்நாடு அப்படின்னு சொன்னாலே மெட்ராஸ் தான் நிறைய பகுதியாக இருந்தது. தமிழ்நாடு அப்படின்னு சொல்லும்போது ஆந்திரப்பிரதேசில் ஒரு பகுதி, கர்நாடகா, கேரளா, ஒடிசா இந்த பகுதிகளும் சேர்ந்து சென்னையோட சேர்ந்து இருந்ததாக சொல்லப்படுது. தென் சுதேசி மூமெண்ட். சுதேசி அப்படின்னாலே சொந்த நாட்டு பொருட்களை வாங்கணும், வெளிநாட்டு பொருட்களை வந்து பைகாட் பண்ணணும், வந்து புறக்கணிக்கணும், அதுதான் சுதேசி மூமெண்ட். சொந்த நாட்டு பொருட்களை வாங்குறதுக்கான அமைப்பு முறை தான் இந்த சுதேசி மூமெண்ட். எஸ்பெஷலி பெங்கால், பஞ்சாப் அண்ட் மகாராஷ்டிரா பாப்புலர் லீடர்ஸ் நிறைய பெரிய பெரிய தலைவர்கள் தோன்றி நம்ம நாட்டு பொருட்களுக்கு ஆதரவு தெரிவிப்பார் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை வந்து செய்தாங்க. தென் ரெஸ்பான்ஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் யாரெல்லாம் தலைவர்களாக இருந்து இந்த புரட்சிகரமான செயலெல்லாம் செய்தாங்க நமக்கு விடுதலை வாங்கி தர்றதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது, விஓசி விஓ சிதம்பரம்நாத், சக்கரையார், சுப்பிரமணிய பாரதி, சுரேந்திரநாத் ஆரியா இவங்கெல்லாம் ப்ராமினன்ட் சிறந்த லீடர்களாக, ப்ராமினன்ட் லீடர்ஸ் இன் தமிழ்நாடு, சிறந்த தலைவர்களாக இருந்து நிறைய மீட்டிங்ஸ் நடத்தியிருக்கிறாங்க. பப்ளிக் மீட்டிங்ஸ் அட்டன்ட் பை தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் வேர் ஆர்கனைஸ்ட் இன் வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. 1000 பேர் கொண்ட பெரிய பெரிய கூட்டங்களெல்லாம் இவங்க வந்து நடத்தியிருக்கிறாங்க. தமிழ் வாஸ் யூஸ்ட் ஆன் த பப்ளிக் பிளாட்ஃபார்ம் ஃபார் த ஃபஸ்ட் டைம் டு மொபிலைஸ் த பீப்புள். தமிழ் தான் பேசப்படுது. சுப்பிரமணிய பாரதியாருடைய பேட்ரிக் சாங்ஸ், தேசபக்தி மிக்க பாடல்கள், பேட்ரியாட்டிக் எமோஷன்ஸை வந்து மக்களிடையே தூண்டக்கூடிய அளவுக்கு இருந்தது. அவருடைய பத்திரிகை சுதேசி பத்திரிகை, சுதேசமித்ரன் அண்ட் இந்தியா ரெண்டுமே பாரதியாருடைய பத்திரிகை. இந்த பத்திரிகைகள் மூலமாகவும் மக்களுக்கு தேசிய உணர்வு வந்து தூண்டப்படுது. தென் சுதேசி ஸ்ட்ரீம் நேவிகேஷன் கம்பெனி, சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் அப்படின்னு சொல்லி விஓசியால் ஒரு கப்பல் வந்து தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடையே அவர் ஒரு கப்பல் வாங்கி அந்த கப்பல் மூலமாக மக்களுக்கு வந்து நாட்டு விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்துகிறார். 2 ships கலியா அண்ட் லாவோ அப்படின்னு சொல்லி 2 ships வந்து தூத்துக்குடியிலேருந்து கொழும்பு வரைக்கும் சென்றதாக சொல்லப்படுது. தென் திருநெல்வேலி அப்ரைசிங். திருநெல்வேலியில் என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது, மில் ஒர்க்கர்ஸ் சுப்பிரமணிய சிவா இன் ஆர்கன் விஓசியும் சுப்பிரமணிய சிவா ரெண்டு பேரும் சேர்ந்து மில் ஒர்க்கர்ஸை வந்து தூத்துக்குடியிலையும் திருநெல்வேலியும் கூட்டி பெரிய அளவில் ஒரு ஸ்ட்ரைக் நடத்தியிருக்கிறாங்க. கோரல் மில்ஸ், யூரோப்பியன் ஓன் கோரல் மில்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக இவங்க வந்து ஒரு பெரிய போராட்டத்தை வந்து நடத்தியிருக்கிறாங்க. விஓசி அண்ட் சுப்பிரமணிய சிவா ஹூ ஆர்கனைஸ்ட் எ பப்ளிக் மீட்டிங் டு செலிப்ரேட் ரிலீஸ் ஆஃப் பிபின் வேர் அரெஸ்ட். இவங்க பெரிய கூட்டங்களை நடத்தும் போது பிபின் சந்திரவால் அவரை வந்து நினைச்சுறாங்க, அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. த 2 leaders வர் சார்ஜ் வித். அதே மாதிரி இந்த பிபின் சந்திரபாலையும் விஓசி சுப்பிரமணிய சிவா எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணிட்டார். பிபின் சந்திரபாலையும் விஓசி சிவாவையும் அரெஸ்ட் பண்ணி அரச துரோக குற்றம் சாட்டப்பட்டு கடுங்காவல் தண்டனை வந்து அவர்களுக்கு கொடுக்கப்படுது. விஓசிக்கு வந்து ரெட்டை ஆயுள் தண்டனை, ரிஜியஸ் இம்ப்ரிசன்மெண்ட். விஓசி வாஸ் கிவன் அ ட்ரக்கோனியன் சென்டென்ஸ் ஆஃப் 2 life இம்ப்ரிசன்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விஓசிக்கு 2 ஆயுள் தண்டனை கொடுக்கப்படுது. த நியூஸ் ஆஃப் அரெஸ்ட் ஸ்பார்க்ட் ரியோஸ். விஓசிக்கும் இந்த சுப்பிரமணிய சிவா ரெண்டு பேருமே வந்து சிறையில் அடைக்கப்படுதாங்க. இவருக்கு வந்து செக் இழுக்கக்கூடிய நிறைய பனிஷ்மெண்ட்டும் இந்த விஓசிக்கு வந்து கொடுக்கப்படுது. இதை கேள்விப்பட்டு த நியூஸ் ஆஃப் த அரெஸ்ட் ஸ்பார்க் ரயாட்ஸ் இன் திருநெல்வேலி லீடிங் டு த பேர்ன் டவுன் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷன். திருநெல்வேலியில் இவங்க ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணோன்னு, சுப்பிரமணிய சிவாவையும் விஓசியும் அரெஸ்ட் பண்ண உடனே இவங்க மக்கள் வந்து திரண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனையும் கோர்ட் பில்டிங்கையும் முன்சிபல் ஆஃபீஸ் எல்லாத்தையும் தீ கொளுத்தி போடுறாங்க. இட் லெட் டு த டெத் ஆஃப் 4 people இன் போலீஸ் ஃபயரிங். ஆக போலீஸ் உடனே துப்பாக்கி சூடு நடத்துது. துப்பாக்கி சூட்டில் 4 பேர் வந்து பொதுமக்கள் வந்து இறந்து போகிறாங்க. விஓசி வாஸ் ட்ரீட்டட் ஹார்ஷ்லி இன் பிரிசன் அண்ட் வாஸ் மேட் டு புல் த ஹெவி ஆயில் ப்ரெஸ். ஆக செக் இழுக்கப்படுதார். சிறையில் வந்து அவர் வந்து செக் இழுக்க சொல்கிறாங்க, செக் இழுத்தார் அப்படின்னு சொல்லி அவரை பற்றி நம்ம படிக்கிறோம். டு அவாய்ட் இம்ப்ரிசன்மெண்ட் சுப்பிரமணிய பாரதி மூவ் டு பாண்டிச்சேரி விச் வாஸ் அண்டர் ஃப்ரெஞ்ச் ரூல். ஆக இந்த தண்டனையிலேருந்து தப்பிக்கிறதுக்காக அவர் வந்து பாண்டிச்சேரிக்கு பாரதியார் வந்து போயிட்டார். பாரதிஸ் எக்ஸாம்பிள் வாஸ் ஃபாலோட் பை மெனி அதர் நேஷனலிஸ்ட்
சச் எஸ் அரவிந்த கோஸ் அண்ட் வி வி சுப்பிரமணியர். அவருடைய பாரதியாருடைய செயல்களை பார்த்து அரவிந்த கோஸும் சுப்பிரமணியரும் அவருடைய ஃபாலோவர்ஸ் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. தென் ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ் இன் தமிழ்நாடு, புரட்சிகர தேசியவாத செயல்பாடுகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பாண்டிச்சேரி ப்ரொவைடட் எ சேஃப் ஹெவன் ஃபார் த ரெவல்யூஷனரிஸ் புரட்சிக்காரர்களுக்கு மிக சேஃபான பகுதி பாண்டிச்சேரி அப்படின்னு சொல்லப்படுது. எம்பிடி ஆச்சாரியா, வி வி சுப்பிரமணியார் அண்ட் டி எஸ் ராஜன் வர்ப்ராம் சிறந்த தலைவர்களாக இருக்கிறாங்க. புரட்சிகரமான ஒரு லிட்ரேச்சர் மெட்ராஸ் த்ரூ பாண்டிச்சேரி, அந்த இலக்கியங்கள் எல்லாமே பாண்டிச்சேரி மெட்ராஸ்லேருந்து பாண்டிச்சேரியை வழியாக தான் இந்தியா இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து கொண்டு வரப்படுது. ரேடிஷியல் பேப்பர்ஸ் சச்சஸ் இந்தியா, விஜயா, சூரியோதயம், கேம் அவுட் ஆஃப் பாண்டிச்சேரி பத்திரிகைகள் வந்து அரசாங்கம் வந்து அதுக்கும் தடுப்பு பத்திரிகைகள் வந்து இந்திய பத்திரிகைகள் இருக்கக்கூடாதுன்னு அடக்குமுறை கொண்டு வரும்போதும் இந்த பாண்டிச்சேரி மூலமாக இவங்க வந்து பத்திரிகைகளை கொண்டு வந்து மக்களிடையே விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்திக்கிறாங்க. தென் ஆஷ் மேடர் இன் 1904 நீலகண்ட பிரம்மச்சாரி அண்ட் அதர் ஸ்டார்டட் பாரத மாதா சொசைட்டி, எ சீக்ரெட் சொசைட்டி, ஒரு ஆர்கனைசேஷன் பாரத மாதா ஆர்கன் சொசைட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷனை தொடங்குறாங்க. நீலகண்ட சாஸ்திரி என்பவரால், பிரம்மச்சாரி என்பவரால் தொடங்கப்படுது. த அப்ஜெக்டிவ் வாஸ் டு கில் பிரிட்டிஷ் அஃபீஷியல்ஸ் அண்ட் தேர் கிண்டில் பேட்ரியாட்டி. இவங்க நினைக்கிறாங்க எப்படியாவது இந்த பிரிட்டிஷ் அதிகாரிகளை யாராவது கொன்னாதான் இந்த மக்களுக்கு வந்து சுதந்திரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் கலெக்டராக இருந்த ஆஷ் கலெக்டர் வந்து வாஞ்சிநாதன்கிற வந்து மணியாச்சி, வாஞ்சி மணியாச்சின்னு இன்றைக்கும் பேர் இருக்குது, மணியாச்சி ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, அந்த மணியாச்சியில் வந்து இந்த வாஞ்சிநாதன் முதல்ல ஏற்கனவே ஆஷ் கலெக்டர் வந்து திருநெல்வேலியில் இருக்கும்போது 4 பேரை கொன்னுறார். கொல்லும்போது இவங்க ஆஷ் கலெக்டரை வந்து மணியாச்சிங்கிற இடத்துல வந்து இந்த வாஞ்சிநாதன் வந்து கொன்று போட்டுறார். ஏன் அப்படி அப்போ அவன் கொன்று போட்ட பிறகு திருப்பி தானே வந்து சூசைட் பண்ணிக்கிறார் இந்த வாஞ்சிநாதன். அதனால தான் அவருடைய ஸ்டாச்சு இன்னைக்கும் வாஞ்சி மணியாச்சின்னு சொல்லி பேர் அங்கே இருக்குது. இவர் அந்த ஆஷ் கலெக்டரை கொன்ன பிறகு இவருடைய சட்டப்பையில் வந்து நான் வந்து இந்த பிரிட்டிஷாரை கொல்றதுக்கு ஒத்திகை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டது. இது பழைய புத்தகங்கள்ல வந்து நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம், உங்களுக்கு அந்த ஸ்டோரிலாம் இல்லை. ஆக வாஞ்சி மணியாச்சிங்கிற பேர் அதனால தான் வந்தது. ஆஷ் கலெக்டரை இந்த வாஞ்சிநாதன் வந்து கொன்று போடுறான். அதுக்கப்புறம் அவரும் இந்த என்சரை சூசைட் பண்ணிக்கிறார். ஹி ஷூட் டெட் ராபர்ட் டபிள்யூடிஇ ஆஷ் கலெக்டர் ஆஃப் திருநெல்வேலி இன் மணியாச்சி ஜங்ஷன். ஆஃப்டர் திஸ் ஹி ஷாட் ஹிம்செல்ஃப். ஆக மணியாச்சியில் வந்து ஆஷ் கலெக்டர் அவர் கொன்று போட்டுட்டு அந்த வாஞ்சிநாதன் வந்து அவரும் நினைச்சார் தானே இறந்து போயிடுறார் அப்படிங்கிறத நம்ம வந்து வரலாற்றில் தெரிந்து கொள்கிறோம். தென் ஆனி பெசன்ட் அண்ட் த ஹோம் ரூல் மூமெண்ட். ஆனி பெசன்ட் அம்மையாரால் முந்தின லெசன்லேயே நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனி பெசன்ட் அம்மையாரால் ஹோம் ரூல் மூமெண்ட் தன்னாட்சி இயக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு இயக்கம் தோற்றுவிக்கப்படுது சென்னை அடையாறில். மாடரேட் ஸ்கோப் ஃபார் கான்ஸ்டிடியூஷனல் ரிஃபார்ம்ஸ். இவங்களும் ஒரு மிதவாத குரூப்பை சேர்ந்தவர்கள் தான் த ஆனி பெசன்ட் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனி பெசன்ட் அம்மையார் வந்து அன் ஐரிஷ் லேடி, அயர்லாந்து நாட்டை சேர்ந்தவர் அண்ட் லீடர் ஆஃப் தியோசபிக்கல் சொசைட்டி. ப்ரப்போஸ் த ஹோம் ரூல் மூமெண்ட் ஆன் த மாடல் ஆஃப் ஐரிஷ் ஹோம் ரூல் லீக். ஆக இந்த ஹோம் ரூல் மூமெண்ட்டாக தன்னாட்சி, நாங்கள் எங்கள் சுயாட்சி, அதாவது இந்தியாவை நாங்களே ஆளணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையை அந்த மூமெண்ட்டை ஏற்படுத்தினவர் இந்த ஆனி பெசன்ட் அம்மையார்னு பார்க்குறோம். ஷி ஸ்டார்டட் த நியூஸ் பேப்பர் நியூ இந்தியா அண்ட் கம்யூனல் வீல் டு கேரி ஃபார்வர்ட் ஹர் ஏஜென்ட்டாக இருந்து ஆனி பெசன்ட் அம்மையார் நியூ இந்தியா அப்படின்னு ஒரு பத்திரிகையும், காமன்வீல்ங்கிற நியூ இந்தியா அண்ட் காமன்வீல்ங்கிற பத்திரிகையும் அவரை ஏற்படுத்தி மக்களிடையே தேசிய உணர்வை விழிப்புணர்வு செய்தார். சினிமா பெட்டர் புல்லக்கார்ஸ் அண்ட் ஃப்ரீபே அண்ட் ஃப்ரீடம் தென் அ ட்ரெயின் டீலக்ஸ் வித் சப்ஜெக்ஷன். இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சுதந்திரமான ஒரு ஒரு சூப்பர் டீலக்ஸ் ட்ரெயினில் நம்ம ரொம்ப கம்ஃபர்ட்டாக அடிமையாக போகிறத பார்க்கலும் சுதந்திரமாக ஒரு மாட்டு வண்டியில் போகிறது அவ்வளோ சிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த அளவு ஆங்கிலேயருடைய ஆட்சி வந்து நமக்கு எவ்வளோ ஃபெசிலிட்டிஸை கொடுத்தாலும் அது அடிமை வாழ்க்கை தான், அதை விட நம்ம சுதந்திரமான வாழ்க்கை நமக்கு தேவை அப்படிங்கிறத வந்து அவர் எடுத்துருக்கார். ஷி ரோட் 2 books, ஹவ் இந்தியா ராட் ஃபார் ஃப்ரீடம் அண்ட் இந்தியா அண்ட் அ நேஷன் அண்ட் அ பேம்பட் ஆன் செல்ஃப் கவர்மெண்ட். இந்த மாதிரி புத்தகங்களையும் நிறைய நினைச்சார் ஆனி பெசன்ட் அம்மையார் எழுதியிருக்கிறார். த நான் பிராமின் மூமெண்ட் அந்த சேலஞ்ச் டு காங்கிரஸ். நான் பிராமின்
ஆக பிராமின் வந்தால் தமிழ்நாட்டில் வந்து எல்லா இடங்கள்லையும் பெரிய பதவிகளில் இருந்ததாக அப்போ சொல்லப்படுது. இந்த பிராமின் மூமெண்ட் அவங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்தது. அதனால தான் பிராமின்ஸ் தான் மற்றவங்களை, மற்ற ஜாதியினர், தாழ்த்தப்பட்ட மக்களை ரொம்ப ஒதுக்குனாங்க. இந்த பிராமினுடைய ஆதிக்கத்தை சப்ரஸ் பண்ணணும், அடக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட காங்கிரஸ் வந்து, காங்கிரஸ் மூமெண்ட் வந்து பிராமினருடைய ஆதிக்கத்தை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி குறைக்கிறதுக்காக தான் இந்த இயக்கங்களாக ஏற்படுத்தப்பட்டது. இந்த சவுத் இந்தியன் ஃபெடரேஷன், லிபரல் ஃபெடரேஷன், நல உரிமை சங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு சங்கம் ஏற்படுத்தப்பட்டு 1912 மெட்ராஸ் டிராவிடியன் அசோசியேஷன் வாஸ் ஃபவுண்டர், திராவிட கழகம் அப்படின்னு சொல்லி ஒரு கழகம் ஏற்படுத்தி நடேசனார் அவர் வந்து அங்கே செக்ரட்டரியாக இருக்கிறாரு. 1916 டிராவிடியன் அசோசியேஷன் ஹாஸ்டல் ஃபார் நான் பிராமின் ஸ்டூடெண்ட்ஸ், இதெல்லாம் தமிழ்நாட்டில் நடந்த நிகழ்ச்சிகள். திராவிட அசோசியேஷன் மூலமாக ஒரு ஹாஸ்டல், பிராமின் அல்லாத மாணவர்களுக்காக ஒரு ஹாஸ்டல் வந்து அங்கே நடத்தப்படுது. தியாகராஜர், டிஎம் நாயர், நடேசனார் இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி திராவிட இயக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு இயக்கம் ஏற்படுத்தி பிராமினை தவிர மற்ற ஜாதியை சேர்ந்த மக்கள், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அந்த ஹாஸ்டலில் வச்சு படிக்க வைக்கிறாங்க. தென் ஜஸ்டிஸ் மினிஸ்ட்ரி, நீதி கட்சி அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி இந்தியாவில், தமிழ்நாட்டில் அப்போ இருந்தது. இன்றைக்கி இருக்கிற டிஎம்கே தான் அந்த நீதி கட்சி. நீதி கட்சி தான் நாளடைவில் அண்ணா திராவிட கழகம் சொல்லி இந்த இன்றைக்கி இருக்கிற டிஎம்கேயாக அது வந்து மாறியிருக்கு தமிழ்நாட்டில். த காங்கிரஸ் பாய்காட்டட் த எலெக்ஷன்ஸ் ஆஃப் 1920, த ஜஸ்டிஸ் பார்ட்டி ஒன் 63 ஆஃப் 98 எலெக்ஷன். ஆக எலெக்ஷன் இருந்திருக்கு 1920, அப்போ நீதி கட்சி, இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து அதில் ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சிருக்குது. ஆஃப்டர் த 1923 எலெக்ஷன்ஸ், ராஜா ஆஃப் பனங்கல் ஆஃப் த ஜஸ்டிஸ் பார்ட்டி ஃபார்ம் த மினிஸ்ட்ரி. ஆக இந்த நீதி கட்சியின் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு நிறைய சேவைகள் செய்யப்படுது. அடுத்து கவர்மெண்ட் ரெப்ரெசிவ் மெஷர்ஸ், ரவுலட் ஆக்ட். ஆக ரவுலட் ஆக்ட் முந்தின பாட்டில் நம்ம பார்த்தோம், ரவுலட் அப்படின்னு சொல்லி இந்த இது வந்து ஆங்கிலேயருடைய பேர். ரவுலட், சர் சிட்னி ரவுலட் என்பவரால் எந்த வித கோர்ட் விசாரணையின்றி, எந்த நீதித்துறை விசாரணையின்றி யாரையும் விசாரணை இல்லாமல் கைது செய்யலாம் அப்படிங்கிற முறை தான் இந்த ரவுலட் ஆக்ட். 1919 தொடங்கப்பட்டது பிரிட்டிஷாரால். இந்த சட்டத்தை எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்காக தான் சத்தியாகிரக அமைப்பை வந்து ஏற்படுத்துகிறாங்க. இந்த ரவுலட் ஆக்ட் வந்து விசாரணையின்றி எல்லாரையும் கைது செய்யக்கூடிய ஒரு சட்டத்தை வந்து சர் சிட்னி ரவுலட் என்பவரால், அந்த ஆங்கிலேயரால், அவர் பெயரால் வந்த இந்த சட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. தென் ரவுலட் சத்தியாகிரக அதை எதிர்த்து ஆன் 18 March 1919 காந்தி அட்ரஸ்ட் மீட்டிங் ஆன் மெரினா பீச்சில் ஒரு பெரிய அளவில் ஒரு பெரிய கூட்டம் வந்து கூட்டப்படுது. ஹேட்ரல் வாஸ் ஆர்கனைஸ்ட் டு ப்ரொடெஸ்ட் அகெயின்ஸ்ட் த பிளாக் ஆக்ட். இந்த பிளாக் ஆக்ட்னா இந்த ரவுலட் ஆக்ட், அதுக்கு தான் இன்னொரு பேர் பிளாக் ஆக்ட். ஆக இந்த விசாரணைன்றி யாருனாலும் கைது செய்யலாம் அப்படிப்பட்ட சட்டத்தை எதிர்த்து மெரினா பீச்சில் ஒரு பெரிய கூட்டம் வந்து கூட்டப்படுது. ஹேட்ரல்ஸ்னால் கதவடைப்பு, பெரிய பெரிய அளவில் கடைகள் எல்லாம் அடைக்கப்பட்டு ப்ரொசன்ஸ் ஃப்ரம் மெனி ஏரியாஸ் ஆஃப் த சிட்டி கன்வர்ஸ் இன் த மெரினா பீச் வேர் தேர் வாஸ் அ லார்ஜ் கேதரிங். பெரிய ஒரு கேதரிங்கை மெரினா பீச்சில் கூடிடுறாங்க. தே டிவோட்டட் த ஹோல் டே டு ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயர் இன் த மெரினா பீச். முழு உபவாசத்தோடு கூட அவங்க வந்து அங்கே ப்ரேயர் பண்ணிகிட்ருக்காங்க மெரினா பீச்சில். மெட்ராஸ் சத்யாகிரகா சபா வாஸ்வாம், ராஜாஜி, கஸ்தூரி ரங்கர், சத்யமூர்த்தி அண்ட் ஜார்ஜ் ஜோசப் இவங்களெல்லாம் அந்த மீட்டிங்கில் கலந்து கொண்டு மக்களுக்கு வந்து ஸ்பீச் கொடுக்குறாங்க. எ செப்பரேட் மீட்டிங் ஆஃப் ஒர்க்கர்ஸ் வாஸ் அட்ரஸ் பை கல்யாண சுந்தரம், பிபி வையா அண்ட் விஓசி அண்ட் இம்பார்ட்டன்ட் அக்செப்ட் ஆஃப் த மூமெண்ட். ஆக சின்ன குழந்தைகள், ஸ்டூடெண்ட்ஸ், உமன் எல்லாருமே அதில் வந்து கலந்து கொண்டாங்க. ஒரு பெரிய அளவான மீட்டிங் வந்து சத்யாகிரக மீட்டிங் வந்து மெரினா பீச்சில் அப்போ நடந்ததாக சொல்லப்படுது தமிழ்நாட்டில். தென் ஜார்ஜ் ஜோசப் இவர் வந்து ஃபாரிஸ்டர் அண்ட் ஈக்குவலன்ட் ஸ்பீக்கர், ஒரு சிறந்த பேச்சாளர், ஒரு வழக்கறிஞர் அப்படின்னு சொல்லி இவரை பற்றி சொல்லப்படுது. ஹோம் ரூல் லீக் இன் மதுரை, இவர் வந்து மதுரையில் இருந்தார். இவருடைய ஸ்டேட் வந்து, இவர் வந்து கேரளாவில் பிறந்தவர், மதுரையில் வந்து இவருடைய வழக்கறிஞர் தொழிலை வந்து செய்து கொள்கிறார். ஆலப்புழா டிஸ்ட்ரிக்டில் இவர் பிறந்தவர். மதுரை அண்ட் ப்ராக்டிஸ் அஸ் பீப்புள்ஸ் லாயர், ஹி வாஸ் அ ஃபான்லி கால் ரோசாப்புத்துறை. இவருக்கு இன்னொரு பேர், மதுரையில் வந்து இவருடைய வழக்கறிஞர் தொழிலை நடத்தியிருக்கிறார், மக்களுக்காக சேவை செய்திருக்கிறதுனால இவருக்கு பேர் ரோசாப்புத்துறைன்னு சொல்லி இந்த மதுரை மக்கள் வந்து அவர் அழைக்கிறார். தென் கிளாஃபத் மூமெண்ட், இது முஸ்லீம்களுக்கான இயக்கம். முதல் லெசனில் நம்ம பார்த்துருக்கோம், மௌலானா சவுக்கத் அலி, இந்த அலி சகோதரர்கள் ரெண்டு பேரால் இயக்கப்பட்டது இந்த கிளாஃபத் மூமெண்ட். இவங்களுடைய சுதந்திரத்துக்காக, முஸ்லீம் சுதந்திரத்துக்காக
பிரிட்டிஷாரை எதிர்க்கிறதுக்காக இந்த கிலாஃபத் மூவ்மெண்ட் வந்து தொடங்கப்பட்டது. தென் நான் கோஆபரேஷன் மூமெண்ட்ஸ், ராஜாஜியாலையும் ஈவி ராமசாமி ஈவியாராலையும் தொடங்கப்பட்டது. இந்த நான் கோஆபரேஷன் மூமெண்ட்ஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து இவங்களால் வந்து நடைபெற்றது அப்படின்னு சொல்லப்படுது. தென் நோ டேக்ஸ் கம்பெயின் அண்ட் டெம்பரன்ஸ் மூமெண்ட்ஸ், டெம்பரன்ஸ்னால் கள்ளுக்கடை மறியலும் வரிகொடா இயக்கமும். ஆக ஆங்கிலேயர்களை எதிர்த்து வரி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி தஞ்சாவூர் பகுதிகள்லேயும் ஸ்கூல்ஸ் அண்ட் கோர்ட்ஸ் எல்லா பகுதியும் அவங்க வந்து ஸ்கூலுக்கு போக மாட்டோம் கோர்ட்டுக்கு போக மாட்டோம்னு சொல்லி எல்லாத்தையும் ஆங்கிலேயருடைய ஆஃபீஸ் எல்லாத்தையும் புறக்கணிப்பு செய்து ஸ்ட்ரைக் நடைபெறுது நம்ம தமிழ்நாட்டில். மூமெண்ட் ஆர் அகெயின்ஸ்ட் லிக்யூர், கள்ளுக்கடை மறியல், கள்ளுக்கடைக்கும் செல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லியும் வந்து இந்த அரசு அப்படி வந்து போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. 1921 ராஜாஜி, சுப்பிரமணிய சாஸ்திரி அண்ட் ஈவிஆர் எல்லாத்தையும் இந்த போராட்டம் பண்ணதுக்காக அரெஸ்ட் பண்ணுறாங்க. த நான் கோஆபரேஷன் மூமெண்ட் வாஸ் வித்ட்ரான் 1922. ஆக எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணோம். 1920 இந்த நான் கோஆபரேஷன் மூமெண்ட் வந்தது. 1922 அதை வந்து கைவிடுறார் காந்தி, வந்து கைவிட்டு இதெல்லாம் செய்ய வேண்டாம் அமைதியான முறையில் போவோம் அப்படின்னு சொல்கிறார். த நான் கோஆபரேஷன் மூமெண்ட்ஸ் வித்ட்ரான் 1922 ஆஃப்டர் த சௌரி சௌரா இன்சிடென்ட். ஆக போலீஸ் ஸ்டேஷனை தாக்கி, முந்தின படத்துலேயே படித்தோம், உத்தரப்பிரதேசத்தில் உள்ள சௌரி சௌராவில் போலீஸ் ஸ்டேஷனை நம்ம புரட்சிக்காரர்கள் இந்தியர்கள் தாக்கி அதில் 22 போலீஸ்காரர் இறந்து போகிறாங்க. அந்த சம்பவத்துக்கு பிறகு இந்த நான் கோஆபரேஷன் மூமெண்ட்டை வந்து கைவிடுறாங்க, காந்திஜி வந்து கைவிடுறாரு, இதை செய்ய மாட்டோம் சொல்லி. தென் ஸ்வராஜ் ஜஸ்டிஸ் ரைவலரி, சுயராஜ்ய கட்சி நீதி கட்சி ரெண்டுக்கு இடையே பெரிய போட்டி நடைபெறுது. நோ சேஞ்சஸ் ப்ரோ சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு அமைப்புகளுடைய சுவராஜ் கட்சியை சேர்ந்தவர்களும் நீதி கட்சியை சேர்ந்தவர்களும் இங்கே வந்து ஆட்சிக்காக போராட்டம் நடைபெறுது. அந்த போராட்டத்தில் சுப்ராயன் மினிஸ்ட்ரி இல்லை சுப்ராயன் என்பவர் வந்து 1926 உள்ள எலெக்ஷனில் ஜெயிச்சு வாராரு. அப்போ வந்து இந்த சுவராஜ் பார்ட்டி வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு வரும்போது அதுக்கு பிறகு ஒரு எலெக்ஷன் நடக்குது. அந்த எலெக்ஷனில் இந்த சுவராஜ் கட்சி வந்து டிட் நாட் கான்டெஸ்ட், போட்டியிடலை. அதனால் ஈஸியாக அந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து அதில் ஜெயிச்சுது. அதனால் ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து ஆட்சிக்கு வந்தது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. தென் சைமன் கமிஷன் பைகாட், சைமன் கமிஷன் அப்படின்னு சொல்லி இதில் முந்தின லெசனில் நம்ம பார்த்தோம். சைமன் அப்படிங்கிற வந்து பிரிட்டிஷ் ஆங்கிலேயர் வந்து ஒரு 7 மெம்பர்ஸோடு கூட இந்தியாவுக்கு வராரு, நமக்கு சுதந்திரம் தர்றதுக்காக வரேன்னு சொல்லி வராரு. அந்த கமிஷன் வந்து நமக்கு எந்த இதுவும் செய்யாது அப்படிங்கிறது மக்கள் அறிந்து அந்த சைமனை வந்து கோபேக் சைமன் அப்படின்னு சொல்லி நம்ம இந்தியாவிலேருந்து விரட்டி அடிக்காங்க. தமிழ்நாட்டிலே அதே இது செய்கிறாங்க. தென் அஜிடேஷன் ஃபார் ரிமூவல் ஆஃப் நீல் ஸ்டாச்சு, நீல் அப்படின்னு சொல்லி கில்ட் பை அன் இந்தியன் சிப்பாய், நீலுங்கிறது வந்து ஆங்கிலேயர், அந்த இந்தியன் சிப்பாயால் அவர் கொல்லப்பட்டார். அவருடைய ஸ்டாச்சு வந்து சென்னையில் உள்ள மவுண்ட் ரோடில் வச்சுருக்கிறாங்க. அந்த ஸ்டாச்சுவை அகற்றணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் நடந்திருக்கு. அதுக்கு பிறகு ராஜாஜி நம்ம காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்த பிறகு அந்த ஸ்டாச்சு வந்து ஒரு மியூசியத்துக்கு வந்து கொண்டு போய் மெட்ராஸ் மியூசியத்தில் கொண்டு வச்சுட்டாங்க. ரோட்டில் உள்ள அந்த ஸ்டாச்சுவை, நீல் ஸ்டாச்சுவை வந்து ஒரு மியூசியத்தில், மெட்ராஸ் மியூசியத்தில் கொண்டு வச்சுருக்கிறாங்க நம்ம காங்கிரஸ் தலைவராக வந்த பிறகு. தென் சிவில் டிஸ்ஒபீடியன் மூமெண்ட் டுவர்ட்ஸ் பூர்ண ஸ்வராஜ், ஆக முழு சுதந்திரம் வேணும், அது வரைக்கும் நாங்கள் ஆங்கிலேயருக்கு ஒத்துழைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. த மெட்ராஸ் செஷன் ஆஃப் த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் 1927 டிக்ளேர்ட் கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் ஆஸ் இட்ஸ் கோல், ஆக முழு சுதந்திரம் எங்களுக்கு வேணும், கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் வேணும், அதுதான் பூர்ண ஸ்வராஜ் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் 26 ஜனவரி 1930 ஒரு நேஷ்னல் ஃப்ளாகை ஆய்ச்சி பண்ணுறார் ஜவஹர்லால் நேரு ராவி நதிக்கரையில் டெல்லியில். இவங்க வந்து ஒரு நம்ம நேஷ்னல் ஃப்ளாகை வந்து எங்கள் சுதந்திரம் கிடச்சிட்டு அப்படின்னு சொல்லி பறக்க விடுறாங்க. அதுதான் அந்த பூர்ண ஸ்வராஜுடைய அர்த்தம். தென் சால்ட் மார்ச் டு வேதாரண்யம், உப்பு சத்தியாகிரகம் வந்து வேதாரண்யத்தில் ராஜாஜி என்பவரால் இவரும் உப்பு உப்பு வரியை வந்து ஆங்கிலேயர்கள் அதிகப்படுத்தினதுனால அது வந்து உப்பு காய்ச்சி ஆங்கிலேயர்களுக்கும் அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நாமக்கல் ராமலிங்கனார் அவருடைய ஸ்லோகன் வந்து எ வார் இஸ் அ ஹெட் சான்ஸ் ஸ்வேர் சான்ஸ் பிளட் ஷெட், கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தமுண்டு வருகுதே அப்படின்னு சொல்லி ராமலிங்கனார் வந்து எந்தவித தீவிரவாத செயல் இல்லாமல் அமைதியான முறையில் எங்களுக்கு சுதந்திரம் வேணும் அப்படின்னு சொல்லி போராடுறாங்க. தென் ஒயிட் ஸ்ப்ரெட் அஜிடேஷன் ஆஃப் தமிழ் டிஸ்ட்ரிக்ட், தமிழக மாவட்டங்களில் பரவலாக போராட்டங்கள் நடைபெற்றது. அங்கேயும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. பிரகாசம், நாகேஸ்வரராவ்,
லீடராக வந்து இவங்க வந்து மெட்ராஸில் வந்து போராட்டத்தை நடைபெற்றாங்க. திருவல்லிக்கேணி பகுதிகளிலையும் போராட்டம் நடத்தப்படுது. அதில் மூன்று பேர் வந்து போலீஸால் வந்து கொல்லப்படுறாங்க. மில் ஒர்க்கர்ஸும் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. உமன்ஸும் அங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. நிறைய பெண்களும் வந்து இந்த போராட்டத்தில் வந்து கலந்து கொள்கிறாங்க. அதில் ருக்மணி லக்ஷ்மிபதி இவ வந்து வாஸ் த ஃபர்ஸ்ட் உமன் டு பே பெனால்டி ஃபார் வயலேஷன் ஆஃப் சால்ட் லாஸ். உப்பு வரிய மீதி போராட்டத்தில் ஈடுபட்டதுனால அவள் முதல் முதல்ல ஆங்கிலேயர்களுக்கு ஃபைன் கட்டி இருக்கிறா. பெனால்டி கட்டின முதல் பெண்மணி வந்து இந்த ருக்மணி லட்சுமிபதி அப்படின்னு சொல்லி அவரை பற்றி படிக்கிறோம். இங்கேயும் ஆரியா ஹாய்ஸ்டட் த நேஷனல் ஃப்ளாக் ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ். ஜனவரி 26, 1932 ஒரு ஃப்ளாக் நேஷனல் ஃப்ளாக் வந்து எங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நம்பிக்கையினுடைய நம்பிக்கையின் அடையாளமாக வந்து சுதந்திரத்துக்கான கொடியை வந்து அங்கே பறக்கவிட்டிருக்கிறாங்க. தென் மாற்றிடாம் ஆஃப் திருப்பூர் குமரன். மாற்றிடாம்னா வீர மரணம், திருப்பூர் குமரனுடைய வீர மரணம். ஆக ப்ரொசஷன் போகும்போதும் இவர் வந்து தன்னுடைய கையில் வந்து தேசிய கொடியை ஏந்தின வரையே போலீஸில் அடிபட்டு இறந்து போகிறார். ஆனாலும் அவர் கொடியை கீழே போடலை. அதனால தான் அவருக்கு பேர் கொடிகாத்த குமரன் அப்படின்னு சொல்லி பேர். இவர் திருப்பூரை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். தென் ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் மினிஸ்ட்ரி 1937 எலெக்ஷனில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. காங்கிரஸ் கட்சி தி ஜஸ்டிஸ் பார்ட்டி வாஸ் ட்ரான்ஸ் அது வந்து தோல்வியடைந்தது. ராஜாஜி ஃபார்ம் த ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் மினிஸ்ட்ரி. ஹி இன்ட்ரோடியூஸ் ப்ராகிபிஷன் ஆஃப் அன் எக்ஸ்பிரிமெண்டல் பேசிஸ் இன் சேலம். ஆக ராஜாஜி தான் முதல் முதல்ல காங்கிரஸ் மினிஸ்டரில் தலைவராக வராரு. முதல் முதல்ல மது விலக்கு கொண்டு வர்றதா தான் எக்ஸ்பிரிமெண்டல் பேசிஸ். மது விலக்கு அமல்படுத்துகிறார். ஆனால் அது வந்து தோல்வியில் முடிந்தது. அந்த மது விலக்குக்கு பதிலாக சேல்ஸ் டேக்ஸை அதிகப்படுத்தி அந்த வருமானத்தை பெற்றுக்கொள்ளலாம்னு நினைக்கிறாரு. ஆனால் அது வந்து நடக்கலை. அது வந்து தோல்வியில் மது விலக்கு வந்து தோல்வியில் முடிந்தது. செகண்ட் வேர்ல்டு வார் வாஸ் விதவுட் கன்சல்டிங் த எலெக்டட் காங்கிரஸ் மினிஸ்டர்ஸ் த லேட்டர் ரிசைன். ஆக அந்த அப்படி காங்கிரஸ் அமைச்சரவை கூடுத காலத்தில் 1945 செகண்ட் வேர்ல்டு வார் நடக்கும்போது இந்திய இராணுவத்தை அப்படியே ஆங்கிலேயர்கள் கூட்டிகிட்டு போனதுனால எங்களுக்கு இந்திய அமைச்சரவை எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அதை வந்து ராஜினாமா செய்கிறாங்க. தென் ஆன்டி ஹிந்தி அஜிடேஷன், இந்தி எதிர்ப்பு போராட்டம். ஹிந்தியை எதிர்த்து அப்போ ராஜாஜி பீரியடில் ஹிந்தி ஆஸ் அ கம்பல்சரி சப்ஜெக்ட் இன் ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டங்கள் கொண்டு வரப்படுது. அதை வந்து நம்ம இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் வந்து இதை எதிர்க்கிறாங்க. ஈவியார் லெட் அ மாசிவ் கம்பெயின் அகெயின்ஸ்ட் இட். ஈவேரா அவங்கெல்லாம் வந்து இந்த ஹிந்திக்காக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. த ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன் அண்ட் த முஸ்லீம் லீக் எக்ஸ்டெண்டட் இன் சப்போர்ட் டு ஆன்டி ஹிந்தி அஜிடேஷன். ஷெட்யூல் காஸ்ட் பீப்புளும் தாழ்த்தப்பட்ட மக்கள் முஸ்லீம்கள் எல்லாருமே இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து ஹிந்தியை வந்து நான் தமிழ்நாட்டுக்குள்ளே வரவிடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறார். ஏ ரேலி வாஸ் ஆர்கனைஸ் ஃப்ரம் திருச்சிராப்பள்ளி டு மெட்ராஸ். பெரிய ஊர்வலம் திருச்சிராப்பள்ளியிலேருந்து மெட்ராஸ் வரைக்கும் பெரிய போராட்டம் வந்து நடந்திருக்கு. மோர் தென் 1200 ப்ரொட்டஸ்ட் இன்க்ளூடிங் ஈவிஆர். 1200 பேர் பெரிய போராட்டமாக ஊர்வலம் போயிருக்கிறாங்க. அப்போ ஈவிஆரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டில் நடந்த நிகழ்ச்சி. தென் குயிட் இந்தியா ஸ்ட்ரகிள், வெளியேனே வெளியேறு அப்படின்னு சொல்லி காந்தியடிகளுடைய போராட்டம் வந்து தமிழ்நாட்டிலேயே நடந்திருக்குது. டூ ஆர் டை, செய்யலது செத்துமடி, எப்படியா நம்மளுக்கு சுதந்திரம் வேணும் அப்படின்னு சொல்லி ஆங்கிலேயர்களை வெளியேற்றுறதுக்காக இந்த மாதிரி போராட்டங்கள்லாம் தமிழ்நாட்டிலே நடந்திருக்குது. அப்போ எல்லா தலைவர்களை எல்லா காங்கிரஸ் தலைவர்களையும் கைது செய்திருக்கிறாங்க. காமராஜ் ஒயில் ரிட்டர்னிங் ஃப்ரம் பாம்பே நோட்டீஸ் தட் எவ்ரி ரயில்வே ஸ்டேஷன் போலீஸ் வெயிட்டட் எ லிஸ்ட் ஆஃப் லோக்கல் லீடர்ஸ் அண்ட் அரெஸ்டட் தெம் தே காட் டவுன். ஆக ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன் வரும்போது எந்தெந்த தலைவர்கள் வராங்க அங்கே ரயில்வே ஸ்டேஷன்லேயே நின்று உடனே தலைவர்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதை காமராஜ் வந்து கேள்விப்பட்டு அவர் முந்தின ஸ்டேஷன்லேயே போலீஸ் எங்கே நிற்கிறாங்கன்னு கேள்விப்பட்டு அரக்கோணத்துலேயே அவர் வந்து அரெஸ்ட் ஆகாமல் இறங்கி தப்பி போயிட்டார் அப்படிங்கிறது வரலாற்றில் சொல்லப்படுது. தென் அண்டையிங் மாஸ் மூமெண்ட், ஆல் செக்ஷன்ஸ் ஆஃப் த சொசைட்டி பார்ட்டிசிபேட் இன் த மூமெண்ட். ஆக எல்லா மக்களும் பெரும்பாலும் இந்த தேசிய இயக்கத்தில் கலந்து கொண்டாங்க. ஆங்கிலேயர்களை எதிர்த்தாங்கன்னு சொல்லப்படுது. போராட்டம் கர்நாடிக் மில்ஸ், மெட்ராஸ் போர்ட் ட்ரஸ்ட், மெட்ராஸ் கார்பரேஷன், எலக்ட்ரிக் ட்ரம்வே எல்லா பகுதிகளிலும் பெரிய பெரிய அளவில் போராட்டங்கள் நடைபெற்றது. மெனி யங் மேன் அண்ட் உமன் ஆல்சோ ஜாயின் இந்த ஐஎன்ஏ, இந்திய நேஷனல் ஆர்மி எல்லாத்துலேயுமே அவங்க கலந்து கொண்டு போராட்டம் நடத்தினாங்க. த ராயல் இந்தியன் நேவி மியூட்டினேட்டி அண்ட்
இந்திய நேஷனல் ஆர்மியிலையும் கலந்து கொண்டு போராட்டங்களில் வந்து கலந்து கொண்டு மக்கள் வந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கிறதுக்கான போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. லேபர் பார்ட்டி கவர்மெண்ட் இன் இங்கிலாந்து ரிசல்ட்டிங் இன் இந்தியாஸ் இண்டிபெண்டன்ஸ். ஆக பிரிட்டிஷில் அங்கே இங்கிலாந்தில் வந்து அங்கே எலெக்ஷன் நடந்து லேபர் கட்சி அதில் வந்து அட்லி பிரபு வந்து அப்போ அங்கே தலைவராக வரார். அவர் தலைவராக வரும்போது இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுப்போங்கிற பேச்சு வந்தது. ஆக 1947 இந்தியாவுக்கு ஆகஸ்ட் 15th வந்து நம்ம இந்தியா வந்து சுதந்திரம் பெற்றது. தட்ஸ் ஆல்.